திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நான்காம் நாள் காலை உற்சவத்தில் விநாயகர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும் சந்திரசேகரர் நாக வாகனத்தில் எழுந்தருளி நான்கு மாட வீதியில் உலா. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. நான்காம் நாள் திருவிழாவான இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. நான்காம் நாள் காலை உற்சவமான இன்று விநாயகர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும் சந்திரசேகரர் நாக வாகனத்திலும் 16 கால் மண்டபத்தில் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் சந்திரசேகரருக்கு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் நான்கு மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நான்காம் நாள் உற்சவமான இன்று இரவு விநாயகர் முருகர் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மன் பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் வெள்ளி காமதேனு கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளி மாட வீதியில் உலா வருவது குறிப்பிடத்தக்கது.